கர்த்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் இந்த வீடியோ வழியா சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் நான் பார்க்க போகிற மனிதன் லாமேக்கு. லாமேக்கு வந்து காயினுடைய ஏழாம் தலைமுறை, ஆதாமுடைய ஏழாம் தலைமுறையான ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து நற்சாட்சி பெற்று காணப்படாமற் போனான். வருகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாவோம் என்கிற அடையாளமாக ஏனோக்கு வாழ்ந்து வந்தான். ஆனால் காயினின் பரம்பரையில் வந்த இந்த லாமேக்கு குறித்து நாம் அதிகமாக கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அதை குறித்து சற்று உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த காயினுடைய பொருள் பேரனாகிய மெத்துசாவேல் லாமேக்கை பெற்றான். இவங்க இப்ப காயின் பாருங்க, ஒரு போய் ஒரு பட்டண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டான். அதற்கு பின்பு ஒரு தலைமுறை, ரெண்டு தலைமுறை, மூன்று தலைமுறை, நான்கு தலைமுறை, ஐந்து தலைமுறை, ஆறு தலைமுறை, ஏழாவது தலைமுறை இந்த லாமேக்கு என்ன செய்கிறான் பாருங்க, பட்டணத்துல முதலாவதாக பாருங்க, பட்டண வாழ்வில் அவர் என்ன செய்யறாருன்னா இருக்கிற துர்க்கிரியைகளுக்கு காரணமா இருக்கலாம். முதல் பலதார மனங்களை உடையவனாய், பலதார மனங்களை செய்த மனிதன் இந்த லாமேக்கு. இவன் பாருங்க, ரெண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பெயரிட்டான், இன்னொருத்திக்கு சில்லாள் என்று பெயரிட்டான். இந்த ஆதாளும் சில்லாளும் இவனுடைய ரெண்டு மனைவிகள். இந்த பாருங்க லாமேக்கு என்ன செய்கிறான் பாருங்க, ஒரு கொலைகாரனாக வாழ்ந்தான். காயின் தன் சகோதரனை கொலை செய்தான். அதே வம்ச வழியில் வந்த ஏழாம் தலைமுறையான லாமேக்கு இவனும் ஒரு கொலைகாரனாய் இருந்து தன் மனைவிகளை பார்த்து சொல்லுகிறான், ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டு எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்து. பாருங்க, தனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டான். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே மனுஷனுடைய ரத்தத்தை சிந்தனுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்படும், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான். இந்த லாமேக்கு சொல்லுகிறான், நான் ஒரு மனுஷனை கொண்டேன், காயினுக்கு ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பழி சுமரும். பாருங்கள், இந்த காயின் லாமேக் என்ன செய்கிறான் பாருங்க, அவன் பலதார மனம் மனைவிகளை உடையவனாக இருந்தான். தனக்குத்தானே சட்டத்தை போட்டுக்கொண்டவன், தனக்குத்தானே 77 பழி சுமரும் என்று சொல்லிக்கொண்ட கொடூரன். அது மாத்திரமல்ல, சாபத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு பேசும் அவனுடைய முரட்டாட்ட குணத்திற்கு அடையாளம். அவ்வளவு கொடூரனாக இருந்திருக்கிறான். சாபத்தை அங்கியாக தரித்து கொண்டான் என்று சங்கீத கருத்தில் சொன்னது போல, சாபத்தை விரும்பினான் என்று சொன்னது போல, இந்த லாமேக் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை விரும்பவில்லை, ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை. தன் செய்த தவறை மன்னிப்பு கேட்டு தேவனுடைய பட்சமாய் திரும்ப வேண்டும் என்று எண்ணாமல் தனக்கு 77 பழி சுமரும் என்று தன்னை தானே நீதிகரித்துக் கொண்டான். வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்ட யூத ஜனங்களுடைய முரட்டாட்டம் இவனுக்கு முன்பாக நிற்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பிளாத்து இயேசுவை எப்படி நீதிபரராய் இருக்கிறவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்துவது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது இவர்களோ சொல்லுகிறார்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்க மேலும் எங்க பிள்ளைகளுடைய சிரசின் மேலும் வரட்டும் என்றார்கள்.
அந்த மரட்டாட்ட தன்மை ஸ்தோத்திரம். ஆமே, அவர்களை வாழ்வை எவ்வளவாய் உடைத்து சிதைத்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, பட்டண வாழ்வு ஒரு பெரிய சாபத்தின் வாழ்வை போல நிலை கொண்டிருக்கிறதை நாம் இந்த லாமேக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறான். அதற்காக பட்டணத்தில் இருக்கிறவர்களாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு அல்ல, ஆனால் பட்டண வாழ்வு. பாருங்க, சோதோம் குமாரா பட்டணம், ஆமே, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது. நினிவே பட்டணம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது. பட்டண வாழ்வு அநேக வேளைகளை தேவனுக்கு எதிரான கிளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த லாமேக்குடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளம். ஆகவே பட்டணத்தில் வாழ்ந்தாலும் சரி, கிராமங்களில் வாழ்ந்தாலும் சரி, முரட்டாட்ட குணமுள்ளவர்களாய் அல்ல, தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ்வோமானால் மாத்திரமே தேவனுடைய கிருபையை பற்றிக் கொள்வோம். தயவு செய்து இந்த முரட்டாட்டமுள்ள சாபத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு பேசின லாமேக்கை போல நம்முடைய வாழ்வை இராதபடிக்கு தேவன் வைத்திருக்கிற கட்டளைகளை மீறி வாழ்கிற வாழ்வு நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். 77 பணிகளை அல்ல, ஆம், கிருபையை பற்றி கொள்ள நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.